தமிழ்நாடு மற்றும் புதுவை மனிதவள மேலாண்மை குழுமங்களின் சார்பில் மதுரை உலகத் தமிழ்ச்சங்கத்தில் 4வது மனிதவள மேலாண்மை தமிழ் மாநாட்டினை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் அறிஞர்கள் பங்கு கொண்ட தமிழ் சார்ந்த மேலாண்மை அமைப்பதற்காக இந்த மாநாடு நடைபெற்று வருகின்றது. பிஜேபியின் ஊழலை ஒழிப்போம் என்ற கொள்கையின் பேரிலேயே அவர்கள் ஆளும் மாநிலம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் பேசி வருகின்றனர். நாடாளுமன்றம் சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் சந்திப்பதற்கு அதிமுக தயாராகவே உள்ளது. எங்களின் அரசின் சாதனை ஒன்றே போதும் மக்கள் ஆதரிப்பதற்கு. துணை சபாநாயகர் தம்பிதுரை பிஜேபி மீதான கருத்து அவரின் சொந்த கருத்து. இதில் நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் பேட்டியளித்தார். ஏற்பாடு செய்து சமூக அறிவுக்கல்வியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்கிற இந்த துறை சார்ந்து இருக்கிற வல்லுநர்களை அழைத்து அவர்கள் தமிழ் சார்ந்து இந்த மேலாண்மைக்கான புதிய வழித்தடத்தை புதிய விடியலை உருவாக்குகிற இந்த மாநாட்டை துவங்கி வைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துக்களோடு நான் துவங்கி வைத்திருக்கிறேன். அம்மா அவருடைய அருளாசியோடு துவங்கி வைத்திருக்கிறேன். நானும் சட்டமன்ற உறுப்பினரும் அதில் பங்கேற்றிருக்கிறேன். அப்படி இல்லை, அது வந்து அந்த மொழிபெயர்ப்பு என்பது ஒரு விவாதம். அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களே பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னதை போல பிஜேபியினுடைய லட்சியமும் கொள்கையும் வந்து இந்தியா முழுவதும் ஒரு வளர்ச்சி தான இந்தியாவை உருவாக்க வேண்டும், அதே போல் ஊழல் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய அஜெண்டா. அதை ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று பேசுகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் அவர்கள் அரசு இல்லாத மாநிலங்கள் எல்லாம் இதை அவர்கள் ஒரு லட்சியமாக கொள்கையாக ஒரு ப்ரொபகண்டா வந்து அவர்கள் செய்கிறார்கள். அவர் எந்த விதமான ஆதாரத்தை சொல்லி இந்த நிகழ்வில் இந்த இப்படி நடந்தது என்று அவர் சொல்லவில்லை. ஆகவே இது மொழிபெயர்ப்பிலே தவறா அவர் என்னை பொறுத்தளவில் அவர்கள் சொன்னது என்பது அதற்கு கூட விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இளா கணேசன் அவர்கள் கூட விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து ஊழலை வந்து அறுத்து எடுத்துட்டு தான் நாங்கள் மறுவேளை பார்ப்போம்னு சொல்லி பிஜேபி அரசு இது முடிய ஊழல்வாதிகள் மேலே சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களை சமாதான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கும் நான் எப்படி மாற்று கருத்து சொல்றது? பொது கருத்துக்கு தான் நான் சொல்ல முடியும். நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்வதற்கான ஆலோசனைகளை பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருப்பதாக ஊடகங்களிலே செய்திகள் வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம், கிளை வாரியாக நிர்வாகிகளை கொண்டிருக்கிற இயக்கம், பல்வேறு தேர்தல் களத்தை 46 ஆண்டு காலமாக பல்வேறு தேர்தல் களத்தை சந்தித்த இயக்கம். ஆகவே நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு தயாராகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அதே போல அந்த தேர்தலை வெற்றி கொள்வதற்கு எங்களுடைய சாதனையை எம் இதயதிகம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சாதனையை, புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசை தலைமை தாங்குகிற மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய சாதனையை, அவர் இன்றைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு வரலாற்று வெற்றிகளை, பல்வேறு வெற்றிகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நாம் களத்தை வெற்றிக்களமாக அமைக்கிறோம். நன்றி.